அன்பார்ந்த மாணவர்களே, கலா பாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம நீட் குவஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எலும்பு மண்டலம், தசை மண்டலத்தை. அடுத்து அதில் அடுத்த குவஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் இஸ் தி கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன், சரியான விவரித்தல்ங்கிறது எது? ரெகார்டிங் செட்டன் பார்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் ஸ்கெலிட்டன். ஓகே, மனிதனுடைய எலும்பு மண்டலத்தில், நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய எலும்பு மண்டலத்தினுடைய செட்டன் பார்ட்ஸை இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்னு சூஸ் பண்ணணும். ஒன்று, ஏ, பேரேட்டல் அண்ட் டெம்பரல் போன்ஸ் ஆஃப் தி ஸ்கல் ஆர் ஜாயிண்ட் பை ஃபைபரஸ் ஜாயிண்ட். எல்லா ஸ்கல் போன்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும், ஆக்சிபிட்டல், பேரேட்டல், ஃப்ரான்டல், எல்லா இடத்துலையும் இந்த ஜாயினிங் வந்து சுச்சர் ஜாயின்ட்ஸ். This joining is the suture joints. This joining is the suture joints. அப்போ இந்த சுச்சர் ஜாயின்ஸோட மீனிங் என்னென்னா, தே ஆர் ஃபைபரஸ் ஜாயிண்ட். ஓகே, இமூவபிள். ஓகே, தென் ரெண்டாவது, ஃபஸ்ட் வெர்டெபரே இஸ் ஆக்சிஸ், ஆர்டிகுலேட்ஸ் வித் ஆக்சிபிட்டல் கண்டை. ஹியூமன் வெர்டெபரேல முதுகெலும்புல முதல் வெர்டெபரே பேர் அட்லஸ். ஓகே, ஏன் அட்லஸ் பேர் வச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஸ்கல் ஒரு குளோப் மாதிரி வச்சுட்டா இதை மேலே தாங்கி நிற்கிறது, உலக உருண்டி அட்லஸ் தாங்கி நிற்கிற மாதிரி இந்த போன் தாங்கி இருக்கிறனால அந்த போனுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஆக்சிஸ். ஸோ அட்லஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் தி ஆக்சிபிட்டல் கண்டை. ஸோ ஆப்ஷன் பி ராங். தி நைன்த் அண்ட் டென்த் பேர் ஆஃப் ரிப்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், மிதக்கோ ரிப்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நைன்த் அண்ட் டென்த் மட்டும் இல்லை, எயித் நைன்த் அண்ட் டென்த், these pairs of ribs are false ribs, not floating ribs. Okay, apart from floating rib, there is 11th and 12th ribs are the floating ribs. Yen the floating solranga nu sonna idu sternathoda connection agala in the ventral side la, dorsal side la vertebral column kuda connect a irukku. So it is called floating ribs. So 8th 9th and 10th pair of ribs are called floating ribs engirathu it is wrong. Okay, then glenoid cavity இஸ் அ டிப்ரெஷன் டு விச் தி தை போன் ஆர்டிகுலேட்ஸ். தி கிளினாய்டு கேவிட்டிங்கிறது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, ஸ்கேப்புலாவில் இருக்குது. ஸ்கேப்புலா நம்ம உடம்புல எங்கே இருக்குது? ஸ்கேப்புலா போன் அப்படின்னு சொன்னால், பேக் சைடு ஆஃப் தி அப்பராம் அங்கே இருக்குது. அப்பராமுக்கு, அதாவது அப்பராம்னு கூட நம்ம சொல்ல முடியாது. வெட்ரல் சைடு இருக்கிறது ஸ்டெர்னம், பேக் சைடில் இருக்கிறது வெர்டெபரல் காலம். அதை ஒட்டி அப்பர் பேக்கில் இருக்கக்கூடிய ட்ரையாங்குலர் போன் வந்து ஸ்கேப்புலா. ஸ்கேப்புலாவில் தான் இந்த கிளாய்டு கேவிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அங்கே போய் தை போன் வந்து ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஓகே, தி கிளாய்டு கேவிட்டி ஆர்டிகுலேட்ஸ் வித் தி ஹியூமரஸ் ஹெட் ஃபார்மிங் தி ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகே, ஸோ அது ஹிப் ஜாயிண்ட் கிடையாது தை போன் சொன்னால். அப்போ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அது, பேரேட்டல் டெம்பரல் போன்ஸ் ஆஃப் ஸ்கல் ஆர் ஜாயின் பை இம்மூவபிள் ஃபிக்ஸட் ஃபைபரஸ் ஜாயின்ட். ஸோ ஆப்ஷன் ஏ, பேரேட்டல் டெம்பரல் போன்ஸ் ஆர் ஸ்கல் ஆர் ஜாயின் பை ஃபைபரஸ் ஜாயின்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, தென் அடுத்த க்வெஸ்சன் போகலாம். லோ கால்சியம் அயான்ஸ் இன் பாடி ஃப்ளூயிட் மே பி தி காஸ் ஆஃப் டெட்டனை, அனிமியா, ஆன்டினா பெக்டோரிஸ் அண்ட் கவுட். நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கவுட் வந்து என்னால் வருதுன்னா, இட் இஸ் அ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் தி ஜாயின்ஸ். எதனால் வருது? அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயின்ட்டில் நிறைய டெபாசிட் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் பேர் நம்ம கவுட்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ராங். தென் கம்ஸ் ஆஞ்சினா பெக்டோரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், ஹார்ட் அட்டாக். ஓகே, ஆஞ்சினா பெக்டோரிஸ் ஹார்ட் அட்டாக் இஸ் கார்டியாக் அரெஸ்ட் due to hypoxia. Hypoxia is low level of oxygen supply to the cardiac muscle. அதனால் வரக்கூடியது, not because of calcium. So C is wrong. Then what is anemia? Anemia is due to less number இருக்கும் இந்த ஆர்பிசியில், ஆர் டிஃபெக்ட் இன் ஆர்பிசி. ஓகே, இது அனிமியா சிம்டம், மேபி தி மெனி காசஸ், பட் கால்சியம் இஸ் நாட் தி காஸ். ஓகே, ஸோ அனிமியா இஸ் ஆல்சோ ராங். தென் டெட்டனை இஸ் கரெக்ட். ஹவு டெட்டனை இஸ் கரெக்ட்? கால்சியம் லீட்ஸ் டு டெட்டனை. எப்படி கால்சியம் லீட்ஸ் டு டெட்டனை? லேக் ஆஃப் கால்சியம். கால்சியம் லேக்காக இருந்தால்
நியூரோமாஸ்குலர் ஜங்ஷனில் நெர்வ் இம்பல்ஸ் அஸ்டில்கொலின் வந்த உடனே சர்வலமா ரெட்டிகுலத்துக்கூடிய கால்சியம் ரிலீஸ் ஆகி அது போய் ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் ஆக்ட் பண்ணி ட்ரோபோமைசினை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் ஆக்டின் ஃபிலமெண்ட் மேலே மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க முடியும், கம்பைன் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ லேக் ஆஃப் கால்சியம் லீட்ஸ் டு டெட்டனை. அப்போ டெட்டனை எப்போ வருது? சுருங்குது, திருப்பி மசில் ரிலாக்ஸ் பண்ண முடியல. திஸ் இஸ் பல காரணங்கள் இருக்குது. ஒன்று எக்ஸஸ் ஆஃப் பாஸ்பேட், ஏன்னா கால்சியம் பாஸ்பரஸும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் பாடியில் இருக்கணும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் பாஸ்பேட் வந்தால் கால்சியமுடைய லெவல் குறைஞ்சி வச்சுன்னு தான் அர்த்தம். ஆல்சோ காஸ் திஸ் ஹைப்போ பேரத்தார்மோன், பேரத்தாரையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் பேரத்தார்மோன், அது லோ லெவலில் இருந்தால் இட் கேன் ஆல்சோ கால்ஸ் டெட்டனை. ஸ்கெல்டல் மசில்ஸ் ஆஃப்டர் கண்ட்ராக்ஷன் சுருங்கின பின்னாடி டூ நாட் ரிலாக்ஸ் இந்த டெட்டனை. டெட்டனையில் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியவும் ரிலாக்ஸே ஆகுது, ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. தேட் காசஸ் தி டெட்டனை. ஸோ லோ கால்சியம் லெவல் அயான்ஸ் இன் தி பாடி ஃப்ளூயிட் மே பி தி காஸ் ஆஃப் டெட்டனை. ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.